ஹாய், ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வேலைனாக்கி என்னோடய கிரேட் ஸ்டேட்டில் வந்து எல்லா பழங்களும் வந்து பழுத்தாச்சு ஓரளவு. ஸோ அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து கிரேட்ஸில் உள்ள காய் பூ பூக்குற ஸ்டேஜ்லேருந்து காய் காய்க்கிற ஸ்டேஜில் உள்ளது போட்டிருக்கேன். இப்போ வந்து ஓரளவு மோஸ்ட்லி எல்லாமே பழம் வந்து பழுத்தாச்சு. ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாங்க. அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து கிரேப்ஸ் வந்து ஒரே ஒரு கொடி வந்து வீட்டில் வந்து கீழே தரையில் வந்து மேலே டாப்பில் வந்து அந்த ஃப்ளோரில் வந்து என்னது நாலு பக்கமாக ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே மொட்டு போட்டு படத்துக்கிட்டுருக்கேன். பந்தல் போட்டு அதில் வந்து இப்போ நிறைய காய் காய்க்கிறது. ஓரளவு நிறைய அந்த காய்க்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கிளரில் ஒரு மண் மாதிரி ஒரு வந்து பூச்சி தாக்குதல் இருந்துச்சு. அப்போ வந்து பழமாக ரொம்ப வந்து நல்லா இல்லை. இந்த தடவை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இது வந்து மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. அதனால தான் இந்த வீடியோ வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். கூட இந்த பழமை வந்து ரொம்ப பழுக்கல. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே. ஆனால் நான் வந்து இந்த வீடியோக்காக தான் இதை வந்து எல்லாமே கவரிங் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா வந்து இது எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேக் மாதிரி தச்சு நெட் போட்டு அதை கவர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எல்லா கவரும் ரிமூவ் பண்ணியிருக்கு. அப்படி இல்லைனா இது வந்து காக்கா குருவியெல்லாம் ஆல்ரெடி எல்லாமே சாப்பிட்டு போயிருக்கோம். க்ரீன் கலர்லேருந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வந்தாலே எல்லா பேக்லாம் சாப்பிட்டு போயிடும். இந்த தடவை வந்து ஓரளவு காய் பழமாக ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கெல்லாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நான் இது வந்து இந்த பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கடலை பிணாக்கு குறைக்க விடுது. கடலை பிணாக்கு அப்புறமா பூச்சி பார்க்கறது வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்காக வேப்ப மண்ணாக்கு கரைசல் விடுறது. இந்த பழங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம வீட்டிலையே பயிர் வைத்து நம்ம அந்த அதில் அந்த விளைச்சல் வராதனால இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கிரேப்ஸ் பண்ணி கொடுத்தா சளி பிடிக்க அப்படின்னாலும் ஆனால் இந்த கிரேப்ஸ் கொடுத்தா வந்து அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்காது. ஸோ நம்ம வீட்டிலையே கிரேப்ஸு பழுக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாகுது. நான் எதாவது சந்தோஷமாக இருக்கேன். அதே போல் என்னோடய ஃபேமிலி என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இதை பார்த்தாலும். சம்டைம்ஸ் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் கூட ஸ்நாக்ஸ் பேக்கில் கூட இதை கூட வச்சுக்கிட்டு அனுப்பிட்டுருக்கேன். ஆனால் இந்த டைம் வந்து ஒரே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் எல்லா கிளைகளையும் கட் பண்ணிட்டனால எல்லாம் ஒரே டைமில் சேம் டைமில் வந்து பூ போட்டு சேம் டைமில் எல்லாமே பழுத்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சீசன்லையும் எப்போவுமே நம்மளுக்கு பழம் வாங்கினாக்கி இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய செடியாக இருக்குன்னா அது வந்து ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு கிளைகளையும் ஒவ்வொரு டைமில் வந்து கட் பண்ணிட்டோம். அது வந்து ஒவ்வொரு டைம்லையும் பூக்கும் பழுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ எப்போயுமே பழம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்து பெரிய தோட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படி பண்ணுறாங்க. இது வந்து இந்த தடவை எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே டைமில் கிளைகள்லாம் நறுக்கி விட்டுருந்தேன். அப்புறமா அந்த கிளைகள்லேருந்து சின்னதாக இலை ரெண்டு இலை வந்த உடனே ஃபஸ்ட் டைம்லேயே பூ வந்துடும். இந்த பழங்கள்லாம் வந்து நான் வந்து கொசு இலை மாதிரி ஒன்று உண்டு. அந்த கொசு இலையை தான் சின்ன சின்ன பீஸாட்டு கட் பண்ணி அதில் வந்து கவர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமா கிளாத்து இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொசுவில் நட்டு இதை வச்சு தான் கவர் பண்ணி வச்சு. இதில் வந்து நிறையா பேக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கு பார்த்த. வீட்டில் இருக்கிற நெட்டு நான் இதுக்காக இதான் செலவுலாம் நிறையா பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெட்டு வந்து வீட்டில் வந்து சின்ன பசங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொசு இலை யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் பழைய கொசு இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையே கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுக்காக எதுவும் நிறைய வந்து செலவு பண்ணலை. அதே மாதிரி அதுக்கு உரம் கூட அப்பப்போ இந்த சாணி உரம் போடுறது. மற்றபடி இந்த கடலை பண்ணாக்கி கரைச்சி வந்து காய் காய்க்கிற ஸ்டேஜில் காய் காய்ச்சி பழம் பழுக்கிற ஸ்டேஜில் வச்சுனாக்கி நல்லாவே டேஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கனால அது வந்து சூரிய ஒளியும் கிடைக்கும் காற்றும் கிடைக்கும். ஸோ நார்மலாக எப்படி இருக்குதோ அதே மாதிரியே இருக்கும். இப்படி கவர் பண்ணிக்கிறதுனால பேஸ்கெட் வந்து நம்ம வந்து கிரேப்ஸை வந்து காப்பாற்றலாம்.
சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம வந்து அதில் ஸ்ட்ரிங் பச்சை கம்பி இருக்கலாம், அந்த பச்சை கம்பியில் கூட களை வருது. அதில் வரும்போது ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும், இதே போல் தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வந்து நைஸாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப வந்து எனக்கு காற்று போகாமல் அப்படின்னா இருக்காது. மூணு பக்கமும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி டெய்லரிங்கும் உண்டு, ஸோ அதனால் அப்படி நானும் எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன 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 கொட்டுனாக்கி சின்ன சின்ன கவராட்டு கட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ கேஸ் ஸ்டவ்வை பார்த்தா இப்படி தான் இருக்கும், கொத்து கொத்தா பேக் பேக்காக தொங்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நான் எல்லாத்தையும் ரீமேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ எடுப்பேன். இது வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும் ரொம்ப ஹெல்த்தி. இதோட ஸ்வீட்ஸ் வந்து கேன்சர் நோய்க்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பீடு இல்லை பண்ணிட்டு போச்சு. இதுலேருந்து மறுபடியும் நான் வந்து பதியம் வைக்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆல்ரெடி பதியம் போட்டிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி தலைக்கிட்டு கிளறிட்டு வர்ற வரைக்கும் நான் வந்து அதை ஒரு வீடியோ போடுறேன். மேலே கிரேப்ஸு, கீழே வந்து காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன். அது இதையும் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்ரெடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, மாதுளை இது அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்து இடம் இல்லாட்டியும் கொஞ்சமாக இருக்கிற கொஞ்ச இடத்துல சின்னதாக குழந்தைங்களுக்காக வந்து சின்னதாக ஒரு கார்டன் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுங்கள். நான் சப்போட்டாலெல்லாம் காய் இருக்குது. நான் குழந்தைங்க வந்து ரொம்பவே இதை வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க தண்ணி விடுறது மீறும் நிறைய சுட்டுக்குருவிலாம் வருது. இப்போ கூட நிறைய சுட்டுக்குருவி வந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரம்மியமான அந்த சூழ்நிலையில் அந்த சுட்டுக்குருவி வர்றது, அது வந்து அந்த தண்ணியில எல்லாம் குடிச்சிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸை பார்த்தாக்கா ரொம்ப தேங்க்ஸு. இதை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thank you, guys.